ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குஷ்கா தாங்க செஞ்சிட்ருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு டப்ரா வச்சாச்சு. டப்ரா வச்சு ஆயில் ஊற்றி பட்டா லவங்கம் போட்டு ஆனியன் பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புதினா சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸி, ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குஷ்கா தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். மசாலா நல்லா வதங்கிச்சு. அப்புறம் வந்து நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 3 கிலோ அரிசி வந்து போட்டிருந்தோம் குஷ்கா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எங்கள் அத்தை வீட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன், ஏன்னா அங்கே அதான் ஃபங்க்ஷனு. அத்தை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து இதில் போட்டாங்க. அந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இதுதான் குஷ்கா, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எப்போவுமே பிரியாணி சாப்பிட்றோம், சரி நீ ஒரு சேஞ்சு குஷ்கா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு குஷ்கா ரெடி பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து அதில் போட்டேன். இந்த குஷ்கா வந்து மேக்கிங் பண்ணுறது எங்கள் சித்தி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டாங்க, மறுபடியும் உப்பு போட்டாங்க. என்னென்னு கேட்டால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருந்துச்சு. எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இதில் இன்னும் ஆட் பண்ணணுன்னா என்னென்னு கேட்டால் புதினா எலுமிச்சப்பழம் இது ரெண்டுமே ஆட் பண்ணணுன்னாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் சித்தி. ஏன்னா அவங்க சமைக்கிறது நல்லாயிருக்கும். நானும் வெயிட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தேன், சரி சீக்கிரமாக சாப்பிட்லாம், பசி வர ரொம்ப எடுத்துக்கிச்சின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு தம்முக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ணால் அந்த டப்ரா எடுத்துட்டேன். தவா வச்சோடனே மறுபடியும் டப்ரா வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் தண்ணி சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு திருப்பி போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதாங்க குஷ்கா, எங்கள் வீட்டில் வந்து இதான் அடிக்கடி செய்வோம். எங்கள் சித்தி இப்போ திருப்பி விட்றாங்க பாருங்கள். அப்படியே சூடாக கொதிக்க கொதிக்க இருக்குது குஷ்கா. இதுக்கு மெயின் தொட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்